இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சுரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசு விநாமத்தில் நாங்களுடைய அன்போடு அழைக்கிறேன் நாட்களை கொடுக்கப்பட்ட இறைச்சி யோவா நச்சுதி ஆறாம் அதிகாரம் அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது முடிய குறிப்பாக வாழ்வு வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் ஏன் கடவுடைய வார்த்தையை வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் என்று சொல்லுகிறோம் யோவா நச்சுதி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டில் வாசிக்கிறோம் உண்மையை அறிவீர்கள் வார்த்தையை அறிவுகள் அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை தரும் யோவான் நிருச்சு பதினைந்தாம் அதிகாரம் மூன்றில் வாசிக்கிறோம் ஏற்கனவே நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் யாவரும் பரிசுத்தமாயிருக்கிறீர்கள் கடவுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது திருப்படல் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தில் வாசிக்கிறோம் இறைவா உடைய வசனங்கள் என் கண்களுக்கு தெய்வமாயும் நான் செல்லும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது மத்திய நிருச்சு எட்டாம் அதிகாரம் பதினாறில் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தையினால் நோய்களை நீக்கினார் பேய்களை ஓட்டினார் எப்ரேயர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டில் வாசிக்கிறோம் அவனுடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது இருவரும் கருக்கு வாய்ந்த எந்த வாழினும் கூர்மையானது அவனுடைய வார்த்தை வல்லமை மிக்கது ஆற்றல் மிக்கது லூகாஸ் நச்சரி இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டில் இயேசு பெருமான் கடந்த கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வை எல்லாம் அந்த அம்மாவாசைகளுக்கு சொல்லுகின்றபொழுது அவர்கள் உள்ளம் பற்றி எறிந்தது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மட்டுமல்ல ஒரு யோவான் லட்சி ஒன்றாம் அதிகாரம் பதினாறில் வாசிப்பதுல ஏசு வார்த்தை தான் மனு உருவானார் வார்த்தை தான் மனு உருவானார் அந்த வார்த்தை நமக்குள் வருகின்ற பொழுது நாம் என்ன ஆகிறோம் நம்ம மறுரூபமாகறோம் ஏசு வார்த்தையா என்றவர் மனுவாய் மாறினார் அந்த வார்த்தை நமக்குள் இருந்த வார்த்தை அப்படி நாம் வாழுகின்ற பொழுது நாம என்னவா மாற நம்ம என்னவா மாற வைக்கிற வார்த்தை மறுரூபமாய் மாற்றுகிறது இது இயேசு கிறிஸ்துக்கு புரிய இத்தகைய ஆன்மீக ஆன்மீக விடுதலை தருகிற காரியங்களை இந்த வார்த்தைகள் செய்கிறபடினாலே கடவுளுடைய பிரமாணங்களை நடக்க வைக்கிறபடினாலே இந்த வார்த்தை என்ன வார்த்தை வாழ்வு அளிக்கும் வார்த்தை இப்படிப்பட்ட வாழ்வு அளிக்கும் வார்த்தையை சொந்தமாக்குவோம் சுவைப்போம் சுமப்போம் அதன்படி நடப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்